ஆமா ராஜன் சார் பத்தி என்ன தெரிஞ்சிட்டோம் அவர் திரைய பார்க்கல நிறைய பார்த்திருக்கார் ஓகே அவருக்கு இந்த புத்தாண்டுகள கிளுகிளுப்பா அமையட்டும் பத்மினி ராகினி அம்பிகா ராதா அது மாதிரி நீங்களும் அக்காவும் தங்கச்சி வந்துருங்க ஆமா அவங்கள உருவாக்கிருங்க இன்னும் ரெண்டு தங்கச்சி மரணம் குறித்து நிறைய பாட்டு மரணம் தான் ஒரு மனுஷனோட கடைசி விஷயம் இந்த படத்துல கல்லறை டைட்டில் போல பேய் படங்கள ஒரு காலத்துல பார்க்கிறதுக்கே மக்கள் பயப்படுவாங்க இன்னைக்கு பேய் படத்துல நிறைய வித்தியாசங்களை காட்டுறாங்க ஜனங்கள அதான் லைக் பண்ணி நான் வந்து இறந்து போனவங்கிட்ட பாடி அவங்ககிட்ட காசு வாங்கி தான் இன்னைக்கு போட்டுக்கிற பேண்ட் ஷர்ட் நான் செப்பல் எல்லாமே வந்து அந்த மரணத்தால வந்தது எல்லாருக்கும் வணக்கம் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வருஷம் பிறக்கும்போது ரொம்ப சந்தோஷம் வாழ்த்து சொல்லுவோம் ஆனால் அதே நேரத்தில் வயசு கூடிக்கிருக்குன்னு நினச்சி பார்க்கணும் கொஞ்சம் அதை நினைக்கும் போது சந்தோஷம் போயிடும் இருந்தாலும் புத்தாண்டை கொண்டாடம் இருக்க முடியாது அது 20 வயசுலாம் தெரியாது 50 வயசுக்கு அப்புறம் தான் புத்தாண்டு வரும்போது பகிருங்கோம் போன சின்னத்தை கிழிச்சோம் அப்படின்ட்டு சரி போன சின்னத்தை கிழிச்சும் போது தெரியாது அடுத்த வருஷமாவது கிழிப்போம் நம்பிக்கையில் வாழ ஆரம்பிப்போம் ஆறு ஆண்டு எல்லாருக்கும் சிறப்பாக அமையணும் இந்த படத்தில் கதாநாயகி தீபி ஜவான் தீப்தி திவான் பாருங்கள் நம்ம ஒரு பேரை கூட மயில் ஏற்ற முடில அவங்க அழகாக தமிழ் பேசுனாங்க தமிழ் பிடிந்தானா அவள் யார் இப்போ யார் பஞ்சாபி நாங்களே சென்னையில் பிறந்தவங்க தான் தமிழர் அணிக்கலாம் வேறு வழி இல்லை தமிழை வேற எங்கேயாவது பிறந்துட்டு அவன் தமிழை நில்லுறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் யார் ஒருத்தங்க பிறந்து வளர்ந்தாலும் நாங்கள் தமிழ் ஒத்துக்க வேண்டியது தான் அதனால் நீங்கள் தமிழச்சி அவன் ஃபியூச்சரில் அரசியலுக்கு வந்துருங்க நாங்கள் ஓட்டு போட்டு உங்களை மந்திரியாக்குவோம் இப்போ எம்பி ஆக்குவோம் முடிஞ்ச முதலமைச்சராக ஆக்கிடுவோம் ஓகே நன்றி இந்த படத்தில் மியூசிக் டைரக்டர் ராம்ஜி நம்ம ஒரு மூணு சாங் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு சாங் இப்போலாம் இறைச்சலோடு இருக்குது ஆனால் இது இதயத்தோடு இருக்குது நல்லா ரம்யமால வரிகளாம் பதிஞ்சிருந்துச்சு அந்த அருமு மிசையா நல்ல சாங்கு ராஜன் மிஸ் பாருங்கள் அவருக்கு முடி நினச்சிருக்கு இத்தனை கூட்டத்தில் பாருங்கள் யாரை கவனிச்சிருக்காருன்னு அவர் சாங்கு சாங்கை பார்ப்பாரா அவர் யாருக்கு முடியும் நிறைச்சிருக்குன்னு பார்த்துருக்காரு அப்படியே அது தலையாட்டினாங்களா அவர் தலையை கழுவா கையும் கொணிச்சிருக்காரு ஆமாம் கிளம்பிட்டார் அவர் ஆமாம் அவங்க பாருங்க அரும்பு மிஸைய முடிய நிறைச்சிருச்சு இருந்தால் அரும்பு மிஸ்ன்னு அவர் நிறைச்சிருக்காங்க அவங்க ஆமாம் அதனால் எல்லாமே கொஞ்சம் டைப்பாக தான் இருக்குது ஆமாம் ராஜன் சாரை பற்றி என்றைக்கும் தெரிஞ்சுக்கிட்டான் அவர் திரையை பார்க்கல நிறைய பார்த்துருக்காரு ஓகே அவருக்கு இந்த புத்தாண்டுகள் கிளுகிழுப்பாக அமையட்டும் அப்புறம் இந்த கல்லறை டைட்டில் வந்து கேட்டோன்னு ஒரு ஃபஸ்ட்டு பகிருக்கும் என்னடா டைட்டில் கல்லறைன்னு வைக்கிறாங்கன்ட்டு ஆனால் அதுக்கு ஒரு துணிச்சல் வேணும் ஒன்று இப்படிப்பட்ட டைட்டில் வைக்கிறதுக்கு இயக்குனருக்கு துணிச்சல் வேணும் அதுக்கடுத்து துணிச்சல் ஏன்னா காசு போகிற ஆள் புடிச்சார் கல்லறிஞ்சோன்னு அதை ஓகே பண்ணுவாங்க பாருங்கள் காசு போகிறவங்க அதுக்கு அடுத்த துணிச்சல் வேணும் அப்போ ரெண்டு துணிச்சல் இங்கே சேர்ந்துருக்கு இப்போ துணிவுனாலே கொஞ்சம் மாசு தானே நம்ம இங்கே ரெண்டு துணி சேர்ந்துருக்குங்க மாசு தான் ஆனால் கல்லறை அப்படிங்கும்போது நம்ம எல்லாருக்கும் கொஞ்சம் ஒரு நெகட்டிவாக தெரியுது ஆனால் இப்போ இந்த காலகட்டத்தில் ஒருத்தனுக்கு கல்லறு அமைகிறது தான் கொடுப்பினேன் முன்னால் சொல்லுவாங்க என்ன தான் சம்பாதிச்சாலும் எத்தனை ஏக்கர் சம்பாதிச்சாலும் 100 ஏக்கர் 500 ஏக்கர் சம்பாதிச்சாலும் லாஸ்ட்டில் நம்மளுக்கு 6 நிலம் தான் சொந்தம்பாங்க இப்போ அது கூட இல்லை மிஷின் எரிச்சிட்றாங்க எவ்வளோ சம்பாதிச்சாலும் ஏதோ பிள்ளைகளுக்காக ஏக்கராக சம்பாதிச்சு வச்சு போகிறாங்க செத்துக்கப்புறம் பிள்ளை என்ன பண்ணுது ஒரு கல்லறை கூட இடம் கொடுக்குறதுல அவனுக்கு கொஞ்சம் மிஷின் எரிச்சிட்றாங்க அப்படியே செம்பில் சாம்பிளாக வருது சாம்பிளை ஒருத்தர் வச்சா கூட அது ஒரு நினைவிடமாக வைக்கிறது இல்லை
உன்னை கடல்லையோ ஆற்றுலையோ கரைச்சிடுறாங்க. அதனால் என்ன சொன்னால் இப்போலாம் நமக்கு வந்து கல்லர் அமையணும் தான் வேண்டிக்கணும். கடைசியாக சாவு எல்லாம் நிச்சயம்தான், கல்லர் நிச்சயம் இல்லையே. நம்ம இவ்வளோலாம் உழைச்சி சம்பாதிக்கிறோம், நம்ம பிள்ளைக்கு நாளைக்கு நம்மளுக்கு நினைவிடம் கட்டுதுலா, சமாதி கட்டுதுலா, ஒரு மண்மேடாவது வைக்குதுலா தெரியாது. முடிஞ்சா கூட மிஷினில் அரைச்சி மிஷினில் உள்ளே அனுப்பிடுவாங்க. அவ்வளோ முடிஞ்சு வச்சு ஒரு சூடம் தான் ஏற்றி உள்ளே அனுப்பிவிட்டுவாங்க. ஆனால் இப்போ வந்து கல்லர் அமைகிறது தான் ஒரு மனுஷனுக்கு பெரிய சவாலாக இருக்குது. நான் எத்தனையோ பெரிய மனுஷன்லாம் பார்த்தாச்சு, கூட கூட சம்பாதிச்சோம், பூரா அவனுக்கு ஒரு பிள்ளைங்க வந்து கல்லரோட கட்டலை, அப்படி கலட்டும். அதனால் ஃபஸ்ட்டு கல்லறங்கும் போது டைட்டில் கொஞ்சம் நெகட்டிவாக தெரிஞ்சு, அப்புறம் யோசிச்சு பார்க்கும்போது கல்லற கோயில் மாதிரி தான் அது. இப்போ கல்லறங்கிறது இப்போ அது உணர்வு போன ஒரு விஷயம் அது. இப்போ எங்கள் ஊர்லேருந்து ஒரு 100 ரூபா போயிருப்போம், அங்கங்கே ஒரு சமாதி கட்டியிருப்பாங்க, அதில் பார்த்தா பயம் வரும். அதை நம்ம வீட்டில் சொந்தக்காரங்க வச்சுருக்கும் போது கும்பிட்டு போவோம். அப்போ கல்லறங்கிறது யாரோ யாரை பொறுத்துங்கிறது தான். நம்ம இந்த கல்லறை அப்படிங்கிறது கதையை பொறுத்து தான். கதை கண்டிப்பாக நல்லாயிருக்கும். பார்க்கும்போது ட்ரெயிலில் பார்க்கும்போதே கொஞ்சம் த்ரில் இருந்தது. அதில் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். ஹீரோயின் பேர் என்ன சொன்னீங்க? தீப்தி திவான். அவர் கரெக்டாக வச்சுருக்காரு. நம்மால் ஹீரோ சொன்னால் அவர் அம்மாவும் சொல்ல மாட்டேங்குது. அவர் தீப்தி திவான், தீப்தி திவான்ங்கிறாரு. கூட பிறந்த அண்ணன் உறவினா நீங்கள் பொய்யா. இந்த உடன் பிறப்பாக நாங்களாம் ஏமாந்துட்டாங்க. நீங்கள் என்ன ஓகே இருந்தாலும் அண்ணன் வந்து கரெக்டாக சப்போர்ட் பண்ணுறாரு. அந்த தீப்தி திவானுக்கு அவர் தங்கச்சியும் கூட அழைச்சாங்க. ரெண்டும் நல்லா தான் இருக்காங்க. பத்மினி ராகினி, அம்பிகா ராதா, அது மாதிரி நீங்களும் அக்காவும் தங்கச்சி வந்துருங்க. ஆமாம், அவங்களும் உருவாக்கிருங்க. இன்னும் ரெண்டு தங்கச்சி கூட பிறந்து நீங்கள் பிறந்துருக்கலாம். ஸ்டேஜ் கொஞ்சம் நல்லா ஃபுல்லாக இருக்கும் எங்களுக்கும். அந்த அவங்களுக்கு கொஞ்சம் கண்ணுக்கு குளிர்ச்சியாக வந்திருக்கோம். அவங்களுக்கு புரியல. ஓகே புரிஞ்சிச்சு. ஆனால் அவன் தங்கச்சி போட்டே வர மாட்டாங்க. அம்பிகா ராதா வரும்போது ரெண்டு ஈக்குவல் தான், பயந்துடாதியா. இந்த கல்லறை படம் வெற்றி அடைஞ்சு மியூசிக் டைரக்டர் அவர் இவர் நல்லா பாடினார். ரவீந்திரன் சாரா நல்லா பாடின, சூப்பர், நல்லா நல்ல வாய்ஸ் அவருக்கு. எல்லாருக்கும் இந்த படம் வெற்றி பெற அமைன்னு நன்றி, வணக்கம். அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மற்றும் வரவிருக்கின்ற 2023 ஆண்டிற்கான இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கல்லறை திரைப்படத்தோட குழுவினர் சார்பாகவும், வந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர்கள் எல்லாரோட சார்பாகவும், என்னுடைய சார்பாகவும், என் குடும்பத்தின் சார்பாகவும் வாழ்த்துக்களை, புத்தாண்டு வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே வருகை தந்து மேடையை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற விநியோகஸ்தர்கள் சங்க தலைவர் என்னுடைய பாசுமிகு அண்ணன் திரு கே ராஜன் அண்ணன், மற்றும் தமிழ்நாடு இயக்குநர்கள் சங்கத்தின் பொருளாளர் இயக்குனர் திரு பேரரசு அண்ணன், மற்றும் தமிழர் நல பேரியக்க தலைவர் அண்ணன் திரு மு கலைஞ்சம் அண்ணன், மற்றும் இசைக்கவிஞர் என்னுடைய இசையமைப்பாளர் அண்ணன் திரு சவுந்தரண்ணன், மற்றும் ஜாகுவார் தங்கம் சார் வருவார் கண்டிப்பாக, மற்றும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க செயற்குழு உறுப்பினர் இன்னும் விஜய் முரளி அண்ணன், மற்றும் இன்னும் நிறைய சிறப்பினர்கள் வருகைத்தில் இருக்கின்றார்கள். இப்போ சமீபத்தில் ரெண்டு ஆடியோ லான்ச் தான் நான் வந்த ஃபஸ்ட்டு ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு வந்தேன். அந்தோனி தாசன் சாரோட அவருடைய ஆடியோ கம்பெனிக்கு செகண்ட் டைம் வந்தேன். இனிமேல் நான் வந்து எப்போவுமே நிறைய வேலைகளோடு வந்துடுறேன். இது வந்து முக்கியமான விஷயம் என்பதை நான் மறந்துடுறேன் நான் அடிக்கடி. அப்போ நான் வந்து 4 நாள் முன்னாடி தான் பேசினார். ஏன்னா பெரிய பெரிய இது அனுபவம் வாய்ந்த எல்லா சிறப்பு இருக்கிறப்போ நான் முதல் பேசுறது ரொம்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னேன் ரமேஷ் சார்கிட்ட, நான் எனக்கு வந்து 7:30 போய்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் நான் எதுவுமே அவர் வார்த்தை கூட கேட்கல. நான் வந்துட்டேன், 6:30 வந்தேன். இனி இதுபோல் நான் வந்து முன்னாடி பேசக்கூடாது. எனக்கு கடைசிக்குள்ளே இருந்தால் தான் நான் என்ன பேசினேன், என்ன குறித்து என்ன பேசுகிறாங்க அப்படின்றது நான் புரிஞ்சிக்க முடியும். ஆகல முதலில் இந்த சபையில் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஆனால் இனிமேல் அது நடக்காது. ஆடியோ லான்ச்சு வரம்பு இருந்தால் எந்த வேலையும் வச்சுக்கூடாது.
இங்கேயே முழுமையாக நைட்டு 10 மணி ஆன கூட உங்கள் கூட இருந்துட்டு தான் நான் போகணும் அப்படின்ற மாதிரி தான் நான் வரணும். ஒன்று போனால் திரைப்படம் சம்மந்தமாக தான் போவேன், இல்லைனா எனக்கு மேடை கச்சேரிக்கு போவேன். வீடான பொழுதுபோக்கு விஷயங்களை நம்ம போகிறது கிடையாது. ஒன்று பழப்புக்காக போனோம், இல்லை திரைப்படத்தில் பாடல் பாட தான் போனோம். ஆகையில் முதல்ல நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன். ரெண்டாவது படத்தோட இயக்குனர் ஏபிஆர் அண்ணன் மற்றும் இசையமைப்பாளர் ராம்ஜி அண்ணன், ரதி ஜவஹர் மேடம் அவங்க, மற்றும் வந்து ஆரூர் பாலா சார் இப்போ பாடல் எழுதியிருக்காரு, மற்றும் இதனுடைய டெக்னீஷியன் எல்லாருக்கும், ஹீரோ ஹீரோயின் வில்லன் கேரக்டர் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நான் வந்து என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆமாம், இது பயங்கரமாக தேவ் சரண் தான் பயமாக வாட்ச் பண்ணுறார். இவர் வந்து அங்கேருந்து கை தூக்குறார் இந்த படம் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு. நினைக்கிறாரு, புக்கு வாங்கி தராரு, புக்கே அங்கே கொடுன்னு டைரெக்ஷன் பண்ணுறார். பயங்கர டைரெக்ஷன், வீடியோவே எடுத்து வச்சுட்டேன். நீ பேசுனதெல்லாம் மேடம் கிட்டே கேட்டேன், யாருன்னு கேட்டேன், என்னோடய மகன் அப்படின்னு சொன்னாங்க. நான் வீடியோவை எடுத்து வச்சேன், சூப்பராக டைரெக்ஷன் பண்ணுறேன். அங்கேருந்து கை தூக்குறார், அதாவது தோல்வியானால் கூட ஜெயிப்போன்ற நம்பிக்கையோட கை காட்டார் தேவ் சரண். ரொம்ப பிடிச்சிச்சு எனக்கு, உங்களோட மகன் தான். ராமா எல்லாம் அந்த புக்கு கேட்டவுடனே அவன் ஓடுறாரு, கடகுன்னு ஓடி போய் அந்த புக்கு எடுத்து எல்லாருக்கும் தராரு. ராஜன் சார் சொன்ன மாதிரி சால்வைகள் வேணாம், எங்கள் புத்தகங்களாக தாங்கன்றப்போ எனக்கு ஒரு நல்ல பாரதிதாசன் கவிதைகள் கிடச்சிருக்குது. கண்டிப்பாக அதை நான் நிச்சயமாக பயன்படுத்திப்பேன். என்ன ஒன்று படத்தில் எனக்கு வந்து வாய்ப்பு தரல, பொண்ணு இல்லை இருக்கிறீங்க, அடுத்த படம் தர இதில் என்ன ஒரு இடத்துல நோய்ச்சி விடலாம் சார். நீ ஒரு அடுத்த படம் எடுக்கிறது இதில் கண்டிப்பாக, ஏன்னா நான் எனக்கு பொன்னேரி தான், நான் வேசார்பில் இருக்கிறேன், ட்ரெயின் ஏறினா வந்து பார்த்துருப்பேன். நான் பொன்னேரி அட்வொகேட் சங்கத்துக்கு வந்திருக்கிறேன். பொன்னேரி காலேஜில் வந்து அப்பயே எலெக்ஷன்லாம் வந்துருக்கிறதுட்டு 89 90லாம் பொன்னேரி வந்திருக்கிறேன் நான். இந்த கா பெரிய காவனு சின்ன காவனெல்லாம் வந்திருக்கிறேன் நான். தெரியாத போச்சு, தெரிஞ்சிருந்தால் யாருன்னா ஒருத்தர் வச்சு ரெக்கமெண்ட் பண்ணி வாங்கிட்டு இருப்பேன். இதனால் வாய்ப்பு இருந்தால் பாருங்கள், ஒரு சான்ஸ் கொடுங்க. ஏன்னா மரணம் குறித்து நான் நிறைய பாட்டு எழுதியிருக்கிறேன், மரணம் குறித்து நிறைய பாட்டு. மரணம் தான் ஒரு மனுஷனோட கடைசி விஷயம். இந்த படத்தில் கல்லறை டைட்டில் பார்த்துருமே நான் அதுக்கு தான் வரேன்னு சொன்னேன். கல்லறைன்றப்போ நானும் ஒரு நாள் கடைசியாக போய் சேரக்கூடிய இடம் கல்லறை, நிச்சயமாக. அதில் இந்த இது போல் பேய் படங்கள்லாம் ஒரு காலத்தில் பார்க்குறதுக்கே மக்கள் பயப்படுவாங்க. இன்றைக்கி பேய் படத்தில் நிறைய வித்தியாசங்களை காட்டுறாங்க, ஜனங்கள் அதான் லைக் பண்ணி போய் பார்க்குறாங்க. அப்படி ஒரு ட்ரெண்டில் இயக்குனர் சொன்ன மாதிரி தன்னால் முடிந்ததை இங்கே வந்து கொடுத்துருக்கிறாரு. நிச்சயமாக அந்த படம் வெற்றி படமாக அமைவதற்கு வந்திருக்கின்ற அனைவரின் சார்பாகவும், என்னுடைய சார்பாகவும், என் குடும்பத்தின் சார்பாகவும் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன்னா ராம்ஜி சார்ட்ட நான் பேசுகிறேன், நம்பர் இருக்கேன் என்கிட்ட. என்ன ஏற்கனவே ஒரு பாட்டு நான் பாடியிருக்கேன் அவர்கிட்ட, இதில் ஒரு வாய்ப்பு பாருங்கண்ணா. ஏன்னா நியூ இயர் ஆஃபர் மாரி போட்டு விட்லாம் அடுத்த வருஷத்துக்கு. இதில் உண்மையாக தான் கேரு, நிறைய பாட்டு எழுதியிருக்கிறேன், நிறைய மரணம் குறித்து நிறைய பாட்டு எழுதியிருக்கிறேன். பார்த்தீங்கன்னா சினிமா பாடலை பேஸ் பண்ணி கிட்டத்தட்ட வந்து நான் ரிப்பு 100 ஒரு யூடியூப்பில் போடுறேன், ரிப் 100 கிட்டத்தட்ட 100 பாடல். நான் வந்து ஒரு 56 பாடல் கடந்துட்டேன், எல்லாம் சினிமா பாடல்கள் தான். ஒரே கான்செப்ட், இறந்துருவாங்க அவங்க உறவினர்களாக சொல்லி அவங்கள வந்து நல்லபடி அடக்கம் பண்ணிவிட்டு கடைசிக்குள்ள அவங்க நினைவாகவே நம்ம வாழ்ந்துன்னு வருவோம். இது ஒரு சின்ன கான்செப்ட், அதிகபட்சம் இல்லை 2 பாட்டு 3 பாட்டு எழுதலாம். 100 பாட்டு நான் எய்ம் பண்ணி 56 57 பாட்டுக்கிட்ட வந்துட்டேன். ஒரே மேட்ரு திருப்பி வரும், ஒரே மேட்ரு தான் வந்துனே இருக்கும், ஆனால் தெரியாது அப்படின்ற மாதிரி அந்த பாட்டு நிறைய. அதுதான் வந்தேன், ஒரு சில விஷயங்கள் நான் பதிவு பண்ணும். மரணத்துலேருந்து தான் நான் வந்தேன், நான் மரண வீடுகளில் பாடி தான் என்னுடைய வாழ்க்கை ஆரம்பமாச்சு. மரண வீடு தான், உயிராக இருக்கவங்ககிட்ட வேலை செய்து காசு வாங்குவாங்க. நான் வந்து இறந்து போனவங்ககிட்ட பாடி அவங்ககிட்ட காசு வாங்கி தான் இன்றைக்கி போட்டுக்கிற பேண்ட்டு ஷர்ட்டு நான் இப்போ எல்லாமே வந்து அதில் மரணத்தால் வந்தது. அதனால் அவங்களுக்கு மரியாதை செலுத்துக்கின்ற விதத்தில் தான் 100 பாட்டு நான் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு 99 பாடல் வந்து அவங்களுக்கு, ஒரு பாட்டு எனக்கு, 100வது பாட்டு எப்படின்னு. எனக்கும் மரணம் கண்டிப்பாக நிச்சயமாக ஒரு நாள் உண்டு. அதில் வந்து நிறைய வாழ்க்கை ஒரு பயணம், சேரும் இடம் தான் மரணம், நீயும் நானும் ஒரு நாளைக்கு போகணும், அட அது வரைக்கும் நல்லவனா வாழணும், அது வரைக்கும் நல்லவனா வாழணும். காத்தடிச்ச தேகம் இது, மூச்சு நின்னா முடிந்து விடும், நிரந்தரமா வாழ்ந்ததிங்கு யாரடா, உலகில் மரணம் இல்ல மனிதனை கொஞ்சம் காட்டிட, வாழும் வரை உலகிலே நல்லவனா வாழணும். இது வந்து உங்களுக்கு தெரியும், காஞ்சி பட்டு உடுத்த அந்த பாட்டு, இது பழைய பாட்டு இது. அவர் வந்து வாழ்க்கை ஒரு மாயாஜாலம், வாழ போறோம் கொஞ்ச காலம்,
ரொம்ப நேரம் நிக்காதுடா, தண்ணி மேல போட்ட கோலம். கோடி பணம் சேர்த்து வச்சு மாடி வீட்டில் வாழ்ந்தாலும் நாடி நின்று போச்சுனாக்க ஆரடிக்கு நீ சொந்தம். கஷ்டப்பட்டு தாய் தந்த மனைவி மக்களை காப்பாத்து சொர்க்கத்துக்கு போனாங்க கிடைக்கும் உனக்கு பாராட்டு. இதுதான் இது இது எல்லாமே இந்த பழைய பாடல் தான். எல்லாமே இந்த மெட் எல்லாமே இந்த சினிமா மெட்டில் நிறைய பாடல் எழுதியிருக்கிறேன். நான் ஒரு நல்ல வீட்டு பாட்டு கண்டிப்பாக தரேன். அன்னைக்கு பாலா சார் எதுனாலும் சரி, ஆர்வல் பாலா சார் நான் எதுனாலும் சரி, எனக்கு பயப்படாதுங்க. துட்டுக்கிட்டுக்கு அப்புறம் பயிட இருக்காது, கண்டிப்பாகலாம் செலவு பண்ணிருப்பீங்க. ஆமாம், நிச்சயமாக செலவு ஆகிட்டுருப்பீங்க. அதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வருஷத்தோட கடைசி நாளில் ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து இந்த திரைப்படத்தோட உங்கள் கூட இணைந்து சிறப்பு ராஜன் சார், கலைஞன் சார், பேரரசன், விஜயமுழு சார், சுதந்திரன் எல்லோரும் கூட இருந்து ரொம்ப போண்டாமணி சகோதரர் வந்திருக்காரு. நான் போன வருஷம் முன்னாடி வருஷம் நியூயார்க் நான் அவரோட நிகழ்ச்சிக்கு அழைச்சின்னு போனேன். அதில் வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. நான் பணம் வாங்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது, தப்பு அது. ஏதோ உங்களால் முடிஞ்சதை தாங்க நான் கண்டிப்பாக பண்ணித்தரேன். ஏன்னா என்ன தப்பாக நினச்சேன் சார், எனக்கு அடிக்கடி வேலைகள் வந்தாலும் போயிடுறேன் சார். நான் முன்னாடி ஏமா நான் ஏதோ துண்டு சீட்டு எழுதி குத்தலாம் வந்து பேசிட்டு போகல. அப்புறம் பால யார் ரெக்கமெண்டேஷன் பண்ணி இப்போ பேசுகிறேன்னு நினைக்கிறேன். நான் அப்போ இல்லை, எனக்கு வேலைக்காக போயிடுறேன் சார். சார் அதான் மீண்டும் ஒரு முறை நான் ஒரு சாதாரண காணப்பாடகர் என்னையும் இந்த விழாவிற்கு அழைத்தமைக்கு கல்லறை திரைப்பட குழு அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக்கொண்டு நான் விடைபெறுகின்றேன். நன்றி.